இல்ல அந்த காட்சியை நான் எனக்கு தம்பிகள் அனுப்பியிருந்தாங்க, நான் பார்த்தேன். அது வந்து ஒரு முறை வந்து நம்ம கட்சி பிள்ளைகள் அதை செய்திருக்க முடியாது, செய்ய மாட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு சிற்பி கூட சற்று கவனம் சிதறி செதுக்குவான், அதையும் விட அந்த கவனத்தோடு ஒவ்வொரு நொடியும் பார்த்து பார்த்து நம்ம பிள்ளைகளை செதுக்கி செதுக்கி நான் வளர்க்குறேன். இருந்த மது புகையிலை இது போன்ற ஒழுக்கச் செலவான காரியங்களில் ஈடுபடாம செதுக்கி செதுக்கி வளர்க்கிறேன். இங்க வந்து இது வந்து நம்ம கட்சி பிள்ளைகள் ஒருபோதும் செய்ய மாட்டாங்க. மாவீரர்களுக்கு நம்ம ஒட்டிய சூரட்டிகள் அல்லது நடத்திய நிகழ்ச்சிகளை பாத்தீங்கன்னா இந்த மாதிரியே கிடையாது, இப்படி கிடையாது. அதாவது விதையாய் விழுந்த தமிழ் மறவரின் கதையே எமது வரலாறு, இப்படிதான் நம்ம ஒட்டியிருந்தது. ரெண்டாவது வீர வணக்கம்னு ஒரே ஒரு இதுதான் இருக்கும், கீழே வந்து எப்பவுமே சுடர் விளக்கை வந்து நாங்க நடுவால வைக்கிறது இல்ல, ஒரு ஓரத்துல வந்து தலைவரும் அதுக்கு பக்கத்துல நானும் நிக்கிற ஒரு சோகமா கை வச்சு தலை குனிஞ்சபடி மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்துகிற படம் தான் போட்டிருப்போம் வலது ஓரத்துல. இடது ஓரத்துல அந்த மாவீரர் குறியீட்டு படம் இருக்கும், இல்லைன்னா அந்த சுடர் விளக்கு இருக்கும். இது வந்து நேர எதிராக இந்த படத்தை வந்து என்ன வந்து இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி வேற ஒரு படத்தை ஓட்டிடுறாங்க. அப்படி வைக்கிறதே இல்லை, இந்த மாதிரி சோரொட்டி வந்து இந்த மாதிரி இது போறதே கிடையாது நம்ம. அப்ப ரெண்டாவது இது வந்து இது கீழே ஓட்ட வேண்டியது என்ன இருக்குது, கீழே ஓட்ட வேண்டியது இருக்குது. ஒருவர் இப்படி ஒரு காரியத்தை செய்யறவரு அவர் அவர் வீட்டுக்குள்ள இருக்கிற படுக்கறையில செய்யணும், அந்த இடத்துல நின்று செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்குது. அப்படியே இந்த செய்யற செயலை ஒருத்தரை வச்சு பதிவு செய்ய வேண்டிய அவசியம் என்ன வருது, அப்படி பதிவு செய்யறத இந்த தேர்தல் நேரத்துல உடனே வெளியிட வேண்டிய தேவை என்ன வருது, இதை யாரு செய்வா? அது பதிவு வந்து அவங்க செல்ஃபில எடுத்த மாதிரி தெரியுதுண்ணா, செல்ஃபி வீடியோ எடுத்த மாதிரி தெரியுது. அப்படி எடுக்க முடியாது, அப்படி எடுக்க முடியாது. அப்படி எடுத்தா அது வந்து அது நம்ம நம்ம வந்து திரைப்பட துறையில இருக்கோம், தன்படம் எடுத்தா எப்படி இருக்கும் தெரியாதா? கொஞ்சம் கூட அந்த கட்டம் வந்து அதிர இது பண்ணாம எதுவும் துண்டாகாம முழுக்க அது பரிவாகணும், ஓரத்துல இந்த படம் பரிவாகணுங்கிறத நோக்கமா இருந்திருக்கு. அதையாம அப்படியே இருக்குது பாருங்க. ஒண்ணு அந்த அந்த செயல ஈடுபடுவர் யாருன்னு ஏன் அருகில போய் ஒரு காட்டல, பேசாம இருக்கிறது எல்லாமே ஒரு திட்டமிட்ட நோக்கத்துல செய்யப்பட்டிருக்கு. அதை தூர வச்சு எடுத்து நீங்க அந்த இடத்துல போய் நின்று அதை செய்ய வேண்டியது என்ன இருக்குது? எங்கேயாவது நம் தமிழர் கட்சியினுடைய சுவரொட்டியில எங்கேயாவது அண்ணன் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் நின்று மாவீரர் வணக்கத்துல இப்படி ஒரு சுவரொட்டியை காட்சிருங்க பார்ப்போம். இது வந்து திட்டமிட்டு பரப்படுது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா போன தேர்தல் அப்ப என்ன பண்ணாங்கன்னா, பத்தாண்டுகளுக்கு முன்னாடி பெரியாரிய மேடைகள்ல நம்ம கடவுள் மறுப்பு தத்துவங்களை பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அப்ப வந்து ராமரை பத்தி பேசிட்டாரு, கிருஷ்ணரை பத்தி பேசிட்டாரு, இயேசு பத்தி பேசிட்டாரு, துளி துளி காணொலியா நறுக்கி சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் அனுப்பி ஒரு பெரிய எதிர்ப்பலை உருவாக்கி நமக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுத்தணும்னு நினைச்சாங்க. அது நடந்துச்சு. இப்ப அது கடந்து போயிடுச்சு பாருங்க. இப்ப அதப்ப அதுக்கு வந்து இது இது ஒரு வேலை நடக்குது. இந்த கேள்விகளை நீங்க கேட்டீங்கன்னா அந்த இடத்துல வச்சு இந்த படம் தெரியணுங்கிற நோக்கத்துல பதிவு செஞ்சு அதை உடனடியா இந்த தேர்தல் நேரத்துல வெளியிடணும்னு இருக்கு. இப்ப வெளியிட்ட பிறகு நம்ம பிள்ளைகள்லாம் இதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு கவனத்தை செலவழிக்கிறாங்க, திறனை செலவழிக்கிறாங்க. இப்ப தேர்தல எப்படி கொண்டு போறது, சின்ன என்ன எந்த உயர்ந்த நோக்கத்தை இந்த அரசியல் எடுத்து வைக்கிறோம், என்னென்ன நம்ம மற்றவங்களிருந்து மாறுபட்டு தத்துவங்களை கருத்தியலை அரசியலை கொண்டு போறோம், எவ்வளவு அக்கறையோடும் உண்மையோடும் இந்த மக்களுக்கு சிந்திச்சு நம்ம நகர்றோங்கிற கருத்தியலை கொண்டு போக விடாம இப்ப இதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு ஓடுது பாருங்க. அதுதான் இதை வந்து ஒருபோதும் நம்ம பிள்ளைகள் வந்து நம்ம பிள்ளைகள் செய்ய மாட்டாங்க. இது வந்து திட்டமிட்டு வேற எவனோ செய்யறதா? நீங்க பாக்குறீங்க தொலைக்காட்சியில நானே பேச்சு கொடுத்த மாதிரி ஒரு பதிவு போட்டுருவான், என்னோட பெயர்லயே போட்டு விட்றோம், என் படத்தே போட்டு இது என்னோட இவர் வந்து சில பதிவுகளை நான் பாக்குறேன், இது வந்து அவங்களே நான் பேசினதா போட்டுருவான். எங்க பேசினாருன்னு அப்புறம் அதுக்கு பதில் இருக்காது. அது வந்து உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நேரத்துல அது கடந்த 6-7 ஆண்டுகளா இது நான் கடந்து கடந்து ஒவ்வொரு கட்டமா வர்றோம் நம்ம பாக்குறோம். அதுல நான் வந்து ஒண்ணுதான் சொல்லுவேன், இதை வந்து ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், உங்கள் மீது வைக்கப்படுகிற விமர்சனங்கள் உண்மை இல்லை என்றால் நீங்க கோபப்பட தேவையில்லை. விமர்சனங்கள் உண்மை என்றால் கோபப்படுகிற உரிமை உங்களுக்கு இல்லை. சரி, ஆமா.
இப்ப நம்ம இதுக்கு ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இதுக்கு ஒரு பதில் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. இதையும் விட கீழாக போய் நம்ம வீழ்த்துவதற்கு வேலை செய்யறதுதான் இந்த நம்மளை எதிர்க்கிறவர்களுடைய வேலை திட்டம். அதையும் செய்வாங்க. அதனால இதை காய் உமிழ்ந்துட்டு துப்பிட்டு கடந்து போய் நம்மளுடைய கனவை நிறைவேற்ற வேலை செய்யணும். அதுதான் இங்க முக்கியம். அதுதான் நான் தம்பிமார்களுக்கு சொல்லி கொண்டு வரேன். ஆனாலும் இதை இந்த குற்றச்செயலை செய்தது யாருங்கிறத கண்டுபிடிக்க நம்ம காவல்துறையில நம்ம சொல்லியிருக்கிறோம். அதாவது அந்த சுழியம் அந்த குற்றப்பிரிவுல அந்த ஜீரோ கிரைம் இதுல நம்ம சைபர் கிரைம்ல கொடுத்துருக்கோம். அதை அவங்க கண்டுபிடிக்கும் போது தெரிஞ்சிடும்ல. முத முத எங்க பதிவிட்டிருக்காங்க, யார் இதைய பதிவிறக்கம் செஞ்சிருக்கிறது, எங்க இருந்து இது பரவுது, என்ன நோக்கத்துக்காக இந்த படத்தை ஒட்டி வச்சு செய்திருக்கிறதுங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அது யாருன்னு தெரியணும்ல, அதுக்காக தான் இந்த நடவடிக்கை எடுக்கிறோம். ஆமா, ஏன்னா ஒரு பெண் வந்து வலிந்து, நான் வந்து சொல்லுவேன், நான் வந்து ஒரு உறுதித்தன்மை சொல்லுவேன், என் பிள்ளைகள் வந்து இதை ஒருபோதும் செய்ய மாட்டாங்க. இப்படி ஒரு ஈன செயல்ல இழி செயல்ல ஈடுபட மாட்டாங்க. உதாரணமா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், என் தம்பி கார்மைய வந்து தற்கொலை பண்ணி ரெண்டு குழந்தைகளுக்கு குளிர்பானத்துல விஷம் கொடுத்து இறந்துட்டான். ஆனா அவன் பாருங்க என்ன செய்யறான்னா, கட்சி தற்கொலையே அனுமதிக்கல. அதனால அவன் என்ன செய்யறான்னா, கட்சியை விட்டு விலகான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி. கடிதத்தை போய் அங்க இருக்க மண்டல பொறுப்பாளர்கிட்ட கொடுக்குறான். ஏன் நீங்க ஏதுக்கு காரணமேகா நீங்க இப்படி பண்றீங்க, இல்ல நான் எனக்கு கொஞ்சம் வேலைப்பாடு எனக்கு புரியுது, நான் வந்து அண்ணனுக்கு சொல்லிருங்க, நான் வந்து எங்க போகல, நான் வந்து எல்லாம் சரி பண்ணிட்டு வரேன், நீங்க காலம் வரும்போது நீங்களே புரிஞ்சுக்கிறீங்கன்னு ஒரு கடிதத்தை கொடுக்குறாரு. அப்புறம் அவர் இறப்புலையும் அதே தான் எழுதி வச்சிருக்கிறார் கடிதமா. அது இதை வந்து அண்ணன் ஒருபோது அனுமதிக்க மாட்டாங்க, கட்சியின் விதியை நான் வந்து மீறுற மாதிரி ஆயிரும், அதனாலதான் நான் கட்சியை விட்டு விலகிட்டு கடிதம் கொடுத்துட்டு நான் இப்படி ஒரு தவறான முடிவை நான் எடுக்கிறேன், இதை விட்டா எனக்கு ஒரு வழி இல்லைன்னு அவன் மிகுந்த மன சுமையில வருத்தத்துல அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான். ஒரு தற்கொலை செய்து கொள்றது கூட என் பிள்ளை வந்து மனசு கூச்சப்பட்டு கட்சியில இருந்தா கெட்ட பேர் வரும், கட்சிக்குன்னு கட்சியை விட்டு விலகித்தான் செஞ்சான். அப்படிதான் நான் வளர்ப்பேன். நீங்க பொது மேடைகள்லயே நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு பயிற்சி வகுப்பு மாதிரி தான் எடுப்பேன். திரும்ப திரும்ப தலைவரை சொல்லி சொல்லி வளர்க்கறது வந்து, ஒவ்வொரு திருமண மேடையிலையும் வாழ்த்துறது வந்து, கட்டிய மனைவி தவிர வேற ஒரு பெண்ணின் நிழலை கூட தொத்தறியாத ஒரு உத்தம தலைவனினுடைய பிள்ளைகள் நாம் வந்து திரும்ப திரும்ப சொல்றது வந்து அதுக்குத்தான். அது வந்து அந்த மாதிரி ஒழுக்கமா வளர்கிற பிள்ளைகள் செய்ய மாட்டான். செய்யறவனுக்கு வந்து இப்ப ஏன் கட்சி பிள்ளை செய்யறான்னா, இதை படமா எடுத்து வெளியிடணுங்கிறது அவனுக்கு தெரியாத, அதை எடுத்தா அண்ணனுக்கு பதில் சொல்ல வேண்டியது வரும், கட்சிக்கு அவ கெட்ட பேர் வரும், எல்லாரும் விமர்சிப்பாங்கன்னு அவனுக்கு தெரியாது. அவன் எப்படி ஏன் கட்சி பிள்ளையா இருப்பான்? கண்டிப்பா கண்டிப்பா. அங்கலங்கலமா கட்சியை வளர்த்து வர்ற பிள்ளைக்கு அவனுக்கு தெரியாதா, இப்படி ஒரு படத்தை இப்படி இப்படி நம்ம எடுத்து வெளியிட்டோம்னா நம்ம எவ்வளவு பெரிய தலைகுனிவு வரும், அண்ணனுக்கு வந்து இது பதில் சொல்ல வேண்டியது வரும், நம்ம கட்சிக்கு எல்லாரும் விமர்சனங்கள் வைப்பாங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய நேரம் வரும், அது வந்து தேர்தல் நேரத்துல எவ்வளவு பெரிய நேர விரயம் தச்சோர்வடைஞ்சு கவலைப்பட்டு அதுல இதுலயே கவலத்தை திருப்பி வேலை செய்யற அந்த நேரத்தை வந்து இதுக்கு செலவழிப்பான் நினைப்பாங்க. நாம இது மாதிரி எவ்வளவு பாத்துட்டோம், அதுதான் நீங்க சொன்ன மாதிரி காரி உமிழ்ந்துட்டு அடுத்த வேலைக்கு கடந்து போறோம். காரி சுப்பிட்டு பிள்ளைகள் ஆக்கப்பூர்வமான வேலை திட்டத்துக்கு வரணும். இதுலயே நீங்க வந்து இந்த இடத்துல சோர்வடைஞ்சு நிப்பீங்கன்னு அவன் நினைச்சதை செஞ்சான்னா அதை அவன் வெற்றி வென்றுவான். அதுக்கு வாய்ப்பே கொடுக்க கூடாது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் அந்த மிருகத்தன்மை இருக்குது, அந்த வக்ர உணர்வு இருக்குது. அப்ப அதை வந்து இதை ரசிக்க வைக்குது. இந்த சட்டசபைக்குள்ளேயே சட்டசபை உறுப்பினர்கள் வந்து இந்த மாதிரி ஆபாச படங்களை பார்க்கறத நம்ம பாக்குறோமே, அங்க உட்கார்ந்து சட்டசபை நண்பர்கள் எடுத்துக்கா பாக்குறது அப்படி இருக்குது. சின்ன பிள்ளைங்க பாக்குறாங்க, பெரிய மக்கள் பிரதிநிதிகளே எப்படி இழிவா நடந்துக்கிறதுனா நம்ம பாக்குறோம். பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி நடந்து கொள்வதை நம்ம பாக்குறோம். அப்ப அது என்னன்னா, இந்த இந்த உணர்வு வந்து ஒரு வெக்கி தலைகுனிய வேண்டிய உணர்வு. இதுல இருந்து நம்ம எல்லாருமாவும் சேர்ந்து இது பண்ணணும். பெண்களை வந்து ஒரு போக பொருளா, ஒரு என்ன சொல்றது, ஒரு நுகர்வு பொருளா பாக்குற அந்த உளவியல் நிலை, அந்த நோயிலிருந்து நம்ம மாறணும். அது அதான் அதை பாக்குறவங்கள உடன் பிறந்தவர்களாக அக்கா தங்கைகளாக நம்ம தாயாக நினைச்சுட்டா பிரச்சனை இல்லை.
எல்லாத்தையுமே ஒரு அதையும் ஒரு இப்ப நம்மள்கிட்ட விவாதங்கள்ல வைக்கும்போது எல்லாரும் பெண்கள் ஆபாசமாக உடை அணிகிறார்கள் அதனாலதான் இப்படி நடக்குதுன்னு ஒரு வார்த்தையில ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதையும் நீங்க பாக்குறீங்க. ஆனா 3 வயசு குழந்தை என்ன ஆபாசமா உடை அணிஞ்சது, 7 வயசுக்குள்ள ஆசினி என்ன உடை அணிஞ்சது, 60 வயசு பெரியம்மா என்ன ஆபாசமா உடை அணிஞ்சா அப்படின்னா அதுக்கு பதிலுங்கிறது வக்கரம் தான். அந்த மிருகம் மிருக ஆபாசம்ங்கிறது அங்க அங்க வந்து உடையில இல்ல, இவன் உணர்வுல இருக்கு. அப்ப அந்த உணர்வு தூய்மைப்படுத்தப்படணும், புனிதப்படுத்தப்படணும். அதுதான் அது வந்து நான் மாறணும், நீங்கள் மாறணும். அது அந்த காந்தியடிகள் சொல்றதுதான், நீ இந்த உலகத்தை எப்படி மாற்றணும் நினைக்கிறியோ, உலகத்தில் எப்படிப்பட்ட மாற்றம் வரணும்னு நினைக்கிறோ, அந்த மாற்றம் வந்து உன்னிடத்திலிருந்துதான் தொடங்கணுங்கிறது. அப்படி நான் சரியா இருந்தா நாம் சரியா இருப்போம், நான் சரியா இருந்தா நாம் சரியா இருப்போம், நாம் சரியா இருந்தா நாடு சரியா இருந்துரும். இதானே யதார்த்த நிலை, இதுதானே உயர்ந்த தத்துவம். இதை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு கற்பிக்கணும். இப்ப இது போன்ற ஒழுக்க கேடாம இதுக்கு வந்து நம்ம நம்மள நாமே மூஞ்சில் ஒரு தடவை காரி சுத்திட்டு போக வேண்டியதுதான். வேற என்ன செய்ய முடியும்? இதோட தெரியணும். ஆனாலும் இத நான் என்ன நான் வந்து உங்களுக்கும் சொல்லுவேன், நம்ம கட்சி பிள்ளைகளுக்கும் தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கு எல்லாருக்கும் சொல்லுவேன், இதை காரி உமிழ்ந்துட்டு துணிவோடு கடந்து வாங்க. நம்ம வெறி வந்து வேலை செய்ய வேண்டிய காலம் வந்து இதுக்கும் சேர்த்துத்தான் நம்ம வெல்ல வேண்டியது இருக்கு. இருக்கு. ஆமா. உம் சரிங்கண்ணா, நன்றி அண்ணா. நன்றி சரி அண்ணா, மிக்க நன்றி. நன்றி.